காற்றின் முகவரியில் கடவுளை காணலாம். இறைவனை நோக்கி இனிய உலா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை, கந்தனுண்டு கவலையில்லை, கந்தன் காலடியை பணிவோம். தமிழ்கடவுள் முருகனின் ஏழாவது படைவீடாக திகழும் மருதமலை திருக்கோவில் பற்றி இன்றைய பதிவில் தெரிந்து கொள்ளலாம். தன்னை தவமிருந்து வழிபடுபவர்கள் அனைவரையும் மேலான நிலைக்கு உயர்த்துபவன் முருகன். அப்படி முருகனின் காட்சி கிடைக்க பாம்பாட்டி சித்தர் தவம் செய்து சித்தியடைந்த மலை மருதமலை. சுமார் 1500 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோவில் இது. இங்கு கோவில் கொண்டிருக்கும் முருகன் பழனிமலையில் வீற்றிருக்கும் முருகனாக கருதப்பட்டு தண்டாயுதபாணி என அழைக்கப்படுகிறார். இங்கு கோவில் கொண்டிருக்கும் விநாயகர் மற்றும் முருகன் சுயம்பு என்பது ஒரு அதிசயமான விஷயம். 18 சித்தர்களில் ஒருவரான பாம்பாட்டி சித்தர் தனது மனித வாழ்க்கையில் பாம்புகளை பிடித்து அதை ஆட்டுவித்து வாழ்க்கை நடத்தி வந்தார். ஒருமுறை காட்டில் சித்தர் ஒருவர் இவருக்கு, உன் உடலுக்குள் இருக்கும் குண்டலினி பாம்பை அறிய முயற்சி செய் என்ற அறிவுரை கூற, அதன்படியே மருதமலை குகைக்குள் தியானத்திலிருந்த பாம்பாட்டி சித்தர் இறுதியில் முருகனின் காட்சி பெற்று சித்தரானார். இவரது ஞான பாடல்களில் பாம்பை முன்னிறுத்தி பாடியதாலும், இவர் முன்வாழ்வில் பாம்பாட்டியாக இருந்ததாலும் இவர் பாம்பாட்டி சித்தர் என அழைக்கப்படுகிறார். மருத மரங்கள் நிறைந்திருக்கும் இவ்விடத்தில் கோவில் கொண்ட முருகனுக்கு மருதாச்சலமூர்த்தி என்ற பெயரும் உண்டு. மலை மீதிருக்கும் இக்கோவிலுக்கு 837 படிகட்டுகள் ஏறி செல்ல வேண்டும். பக்தர்களின் வசதிக்காக மலைக்கு செல்வதற்கு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. இவ்வாலயத்தில் வரதராஜ பெருமாளுக்கும் சப்தகன்னியருக்கும் தனி சன்னதிகள் இருக்கின்றன. இங்கிருக்கும் விநாயக பெருமான் வன்னி, அரசு, வேம்பு, அத்தி, கோரக்கட்டை எனப்படும் 5 மரங்களுக்கிடையில் கோவில் கொண்டிருப்பதால் பஞ்சவிருட்ச விநாயகர் என அழைக்கப்படுகிறார். இந்த கோவிலில் பாம்பாட்டி சித்தருக்கும் சிவன் பார்வதி வள்ளி தெய்வானையோடு இருக்கும் முருகன் ஆகியோருக்கும் சன்னதிகள் உள்ளன. இந்த மருதமலைக்கு முருகனின் 7 படைவீடு என்ற பெயரும் உண்டு. தைப்பூசம் போன்ற விசேஷ நாட்களில் பக்தர்கள் மருதமலை முருகனுக்கு பால் குடம் தூக்கி வந்து அபிஷேகம் செய்கின்றனர். இத்திருக்கோவிலின் தலவிருட்சமாக இருக்கும் மருதமரத்தில் திருமணம் மற்றும் பிள்ளை வரம் வேண்டி புனித கயிறு மற்றும் தொட்டில்களை கட்டுகின்றனர் பக்தர்கள். மலைப்பாறைகளுக்கு மத்தியில் உள்ள குகையில் பாம்பாட்டி சித்தர் சன்னதி உள்ளது. வலது கையில் மகுடி, இடது கையில் தடியும் வைத்துக்கொண்டு இவர் அருள் பாலிக்கிறார். இவருக்கு அருகில் சிவலிங்கம், நாகர் திருமேனிகள் உள்ளன. முருகப்பெருமானுக்கு பூஜை முடிந்ததும் பாம்பாட்டி சித்தருக்கும் பூஜை செய்யப்படுகிறது. பாம்பாட்டி சித்தர் தற்போது இங்கு முருகனுக்கு பூஜை செய்வதாக ஐதீகம். தினமும் இவரது சந்நிதியில் ஒரு பாத்திரத்தில் பாலை ஊற்றி வைத்து விடுகிறார்கள். மறுநாள் இந்த பால் குறைந்திருக்குமாம். சித்தர் இந்த பாலை முருகனுக்கு அபிஷேகித்து பூஜை செய்வதாக நம்பப்படுகிறது. பாம்பாட்டி சித்தர் சன்னதியில் உள்ள பாறையில் நாக வடிவம் ஒன்று காணப்படுகிறது. இந்த நாகத்தின் வடிவிலேயே பாம்பாட்டி சித்தருக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்ததாக தலபுராணம் சொல்கிறது. இந்த நாகத்தை முருகப்பெருமானாகவே பாவித்து பக்தர்கள் அனைவரும் வழிபாடு செய்கிறார்கள். இதன் பின்புறம் பீடம் போன்ற அமைப்பில் 3 வடிவங்கள் உள்ளன. இவற்றை சிவன், கணபதி, அம்பிகையாக கருதி பூஜை செய்கிறார்கள். பொதுவாக முருகன்தான் சிவன் அம்பாளுக்கு நடுவில் காட்சி தருவார். இங்கு விநாயகர் பெற்றோருக்கு மத்தியில் காட்சியளிப்பது சிறப்புக்குரியதாகும். இங்கிருக்கும் பாம்பாட்டி சித்தரின் சன்னதியில் தரப்படும் விபூதி பல நோய்களை போக்கும் தன்மை கொண்டதென ஆணித்தரமாக பக்தர்கள் கூறுகின்றனர். குறிப்பாக பாம்புக்கடி விஷத்தன்மை முறிக்கும் சக்தி கொண்டது என கூறப்படுகிறது. எப்படிப்பட்ட நாகதோஷம் கொண்டவர்களும் இங்கு வந்து வழிபடும் போது அந்த தோஷங்களையெல்லாம் பாம்பாட்டி சித்தர் நீக்கி அருள்வதாக அனுபவம் வாய்ந்தவர்கள் கூறுகிறார்கள். வேறெங்கும் காண முடியாத வகையில் முருகன் குதிரையின் மீது அமர்ந்திருக்கும் சிலை இக்கோவிலில் உள்ளது. ஒருமுறை
இக்கோவிலில் கொள்ளையடித்து சென்ற திருடர்களை முருகப்பெருமான் குதிரையில் ஏறி சென்று அவர்களை தடுத்து பாறைகளாக மாற்றியதாக கூறப்படுகிறது. அப்படி முருகன் குதிரையின் மீது அமர்ந்து சென்றபோது அக்குதிரையின் கால் குழம்பு பாறையில் பதிந்திருப்பதையும் இன்றும் காண முடிகிறது. மருதமலையில் முருகனின் அருள் பெற்ற பாம்பாட்டி சித்தர் முருகனுக்கு புதிய சிலை வடித்தார். அந்த சிலையே கருவறையில் இருக்கிறது. இரண்டு கரங்களுடன் உள்ள இந்த முருகப்பெருமான் பழனி முருகனைப் போலவே கையில் தண்டத்துடன் இடது கையை இடுப்பில் வைத்தபடி தண்டபாணியாக காட்சி தருகிறார். தலைக்கு பின்புறம் குடுமி உள்ளது. காலில் தண்டை அணிந்திருக்கிறார். தினமும் ராஜ அலங்காரம், விபூதி காப்பு, சந்தனக்காப்பு என மூன்று வித அலங்காரங்களுடன் காட்சி தருவார் மருதமலை முருகன். கிருத்திகை மற்றும் தைப்பூச நாட்களில் தங்கக்கவசமும் அணிவிக்கப்படுகிறது. அர்த்தஜாம பூஜையில் மட்டும் இத்தல இறைவனை தண்டாயுதபாணியாக சுயரூபத்தில் தரிசிக்க முடியும். அப்போது இறைவனுக்கு ஆபரணம், கிரீடம் என எதுவும் இல்லாமல் வேட்டி மட்டும் அணிவிக்கின்றனர். சிவன் அம்பாளுக்கு நடுவில் முருகன் இருக்கும் அமைப்பை சோமாஸ்கந்த அமைப்பு என்பார்கள். இங்கும் சிவன் அம்பாளுக்கு நடுவில்தான் முருகப்பெருமான் காட்சி தருகிறார். முருகத்தலம் என்றாலும் சிவபெருமான் பட்டீஸ்வரர் என்றும் அம்பிகை மரகதாம்பிகை என்ற பெயரிலும் இங்கு அருள் பாலிக்கின்றனர். மருதமலை கோவிலுக்கு செல்லும் வழியில் அடிவாரத்தில் தான் தோன்றி விநாயகர் சன்னதி இருக்கிறது. இங்கு விநாயகர் சுயம்புவாக இருக்கிறார். யானை தலை மட்டும் உள்ள இவருக்கு உடல் இல்லை. இவர் மலையிலுள்ள முருகன் சன்னதியை நோக்கி தும்பிக்கையை நீட்டி காட்சி தருவது சிறப்பம்சமாகும். அருகில் மற்றொரு விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. சுயம்பு விநாயகருக்கு பூஜை செய்த பின்பே பிரதான விநாயகருக்கு பூஜை நடக்கிறது. முருகனுக்கு வந்த நாட்களான கிருத்திகை, சஷ்டி, விசாகம் மற்றும் அமாவாசை நாட்களில் விநாயகருக்கும் விசேஷ பூஜை நடக்கிறது. எனவே இவரை தம்பிக்கு உகந்த விநாயகர் என்று பக்தர்கள் அழைக்கிறார்கள். மருதமலை சுப்பிரமணியரை தரிசிக்க செல்பவர்கள் முதலில் விநாயகரை வணங்கிவிட்டு செல்ல வேண்டும் என்பது ஐதீகம். புராதனமான சிவன் கோவில்களில் சிவன் சுயம்புலிங்கமாக இருப்பார். ஆனால் இத்தலத்தில் முருகன் சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறார். இவருடன் வள்ளி தெய்வயானையும் சுயம்பு வடிவில் இருப்பது விசேஷமாகும். முருகனின் பின்புறத்தில் ஒரு பிளவு இருக்கிறது. வள்ளி உயரமாகவும் தெய்வானை சற்று உயரம் குறைந்தும் காட்சி தருகின்றனர். இந்த முருகனே இத்தலத்தின் ஆதிமூர்த்தியாவார். இவரது சன்னதி ஆதிமூலஸ்தானம் எனப்படுகிறது. இவருக்கு முதல் பூஜை செய்யப்பட்ட பின்பே பிரதான முருகனுக்கு பூஜை நடக்கிறது. கிருத்திகையில் பக்தர்கள் இவருக்கு அதிகளவில் பாலாபிஷேகம் செய்து வழிபடுகின்றனர். மருதமலை ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி திருக்கோவில் கோயம்புத்தூர் நகரிலிருந்து சற்று தொலைவில் மருதமலை எனப்படும் மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு சிறிய குன்றில் அமைந்திருக்கிறது. இந்த கோவில் காலை 5:30 முதல் மதியம் 1 வரையிலும், மதியம் 2 முதல் இரவு 8:30 வரையிலும் திறந்திருக்கும். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் எனவேல் தோன்றும், நெஞ்சில் ஒருகால் நினைக்கில் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன் வீரவேல் தாரைவேல் விண்ணோர் செறிமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்பார்பும் குன்றும் துளைத்தவேல் உண்டே துணை காக்க கடவியனி காவாதிருந்தகால் ஆர்க்கும் பரமாம் ஆறுமுகவா பூங்கும் கடம்பா முருகா கதிர்வேலா நல்ல இடங்கான் இறங்காயினி. மருதமலை சென்று முருகபெருமானை தரிசித்து அவர் அருளால் இன்புற்று வாழ்வோம். இறையருள் பெருகட்டும், இன்பம் நிலைக்கட்டும். இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள காற்றின் முகவரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.